ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to எக்ஸாம்ஸ் Daily யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழக அரசு வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் புதுப்பிக்க புதிய சலுகைகளை அரசு அறிவிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த சலுகைகள் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தமிழகத்தில் உள்ள அரசு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்ய கடந்த மூணு ஆண்டுகள ஆண்டுகளாக வந்து புதுப்பிக்காத பட்டதாரிகள் அவங்களுக்கு வந்து சில அரசு சலுகைகள் செஞ்சிருக்காங்க அரசு சலுகைகள் கொடுக்க போவதாக முடிவெடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மூணு ஆண்டுகளாக பதியாதவங்க அதாவது எந்தெந்த ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கடந்த இரு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரை இந்த மூணு ஆண்டுகளில் வேலைவாய்ப்பு நீங்கள் பதிஞ்சிருக்கீங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் பதிஞ்சுருக்கீங்க அதை உங்களால் புதுப்பிக்க முடியலை அப்படின்றவங்க புதுப்பிக்க தவறுனவங்க வந்து நீங்கள் இந்த மூணு மாதத்தில் நீங்கள் இதை வந்து ஆன்லைன்லேயே புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இந்த மூணு ஆண்டுலேயும் நீங்கள் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிஞ்ச கணக்கை புதுப்பிக்க முடியலை அப்படின்றவங்க வந்து நீங்கள் இந்த ஆன்லைனை யூஸ் பண்ணி இந்த மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் பதிஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டில் பதிஞ்சவங்க நீங்கள் புதுப்பிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு இதுக்கு முந்தைய ஆண்டில் நீங்கள் பதிஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த சலுகையை யூஸ் பண்ணிக்க முடியாது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் பதினேழு ஒன்று ஏழு அது அதுக்கப்புறம் பதிஞ்சவங்க பதினெட்டு பத்தொம்போது இந்த மூணு ஆண்டுகள்லேயும் பதிஞ்சவங்க தங்கள் கணக்கை வந்து நீங்கள் புதுப்பிக்க முடியலை அப்படி இல்லைன்னா இந்த சலுகையை யூஸ் பண்ணி நீங்கள் பதிஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரியான தகவல் சொல்லியிருக்காங்க இதை வந்து கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இரண்டு தமிழ் பத்திரிகைகளில் வெளியிட போகிறாங்க தமிழ் நாளிதழ்களில் வெளியிட போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து எல்லா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் நோட்டீஸ் போர்டில் வைக்க போகிறாங்க ஏன்னா மக்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நோட்டீஸ் போர்ட்லையும் வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா எங்கள் எக்ஸாம்ஸ் டேய்லி யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் உடனே உடனே கிடைச்சிட்டே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ கைஸ்